ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா? எனக்கு எதுவும் தெரியலண்ணா. அப்படியா? இந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி ஊருக்கு போயிட்டாளே, அவ இருந்திருந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவாம்மா. அட விடுங்க தாத்தா, ஸ்கூல்ல நடக்கிறத எல்லாம் வீடியோ எடுத்து வரும்போது பாட்டி காமிச்சிட்டா போச்சு. பண்ணலாம்ல, பண்ணலாம். என்ன என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மாவை பத்தி தான் கை யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மாவுக்கு என்ன ஃபோன் போகவே இல்லையே. நீங்க பாரு, ஸ்கூலுக்கு போய் நம்ம சேரத்துக்குள்ள ஆண்டியே ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டைரக்டா அவங்க அங்கேயே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகாத. என்னடி சொல்ற? ஆமாக்கா, கவனிக்காம விட்டுட்டேன். பாயசம் தீஞ்சு போச்சு. அதை சாப்பிட்டுட்டு மாப்பிள்ள விட்டு கரங்க கோவிச்சுக்கிட்டு எங்களை அவமானப்படுத்துறீங்களான்னு சண்டை போடுறாங்க. என்னடி பாயசம் எப்படி தீஞ்சு போச்சு? பரிமாறும் போது கூட யாருமே கவனிக்கலையா? பெருசா தீஞ்சு போன வாட வரலக்கா, நாங்களும் மேலாப்புல எடுத்து ஊத்திட்டோம். ஐயோ, இப்ப என்னடானா, தீஞ்சு போனதை ஊத்துனீங்கன்னு சொல்லி ரெண்டு வீட்டுக்காரங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா செல்வி?